ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பாரதி டெக் தமிழ் சேனல். இன்னும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் எப்படி தம்னல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி யூடியூப்போடு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பாரதி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூடியூப்பில் தம்னல் மாற்றலாம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டு பிக்சல் லேப்னு போடுங்க. ஆப்புக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பை ஏற்றிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோடனே அலோ பிக்சல் லேப் டு ஆக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியா அண்ட் ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ் அலோ கொடுத்துக்கோங்க. அதுவே கலர்லாம் கொடு, நிறைய கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வைக்கிறதா வச்சுக்கலாம். 3D எல்லாமே இருக்குது. அப்படிலாம் நீங்கள் கடைசியில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய்ட்டு கடைசிக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து எந்த கலர் வேணுமோ இந்தமாரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரே கலராக வேணும்னா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெட்டு வேணா ரெட்டு வச்சுன்னு டிக் கொடுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல சைடில் 3 புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட யூடியூப் தம்ப்நெயில். இப்போ நீங்கள் இதில் என்னென்ன ஆட் பண்ணலாமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை அழைச்சிட்டு உங்களுக்கு என்ன டைப் அடிக்கலாமோ வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா டைப் அடிக்கிறேன். டைப் வச்சிங்கன்னா இங்கேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லெட்டர்ஸ் எடிட் பண்ணலாம், இல்லை டெலீட் கொடுத்துக்கலாம், இதை காப்பி பண்ணலாம், ஃபான்ட்டு கோ பேக். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரிலேட்டிவ் பொசிஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் வச்சுன்னு டிக் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டு சைஸ் உங்களுக்கு பெருசாக எவ்வளோ பெருசு வேணுமோ வச்சுக்கலாம், வச்சு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சென்டரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துக்கோங்க. பெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி எப்படிலாம் வேணுமோ, இந்தமாரி கீழே கீழே வேணுமா, நல்லா ஒரே நீட்டில் வேணுமா, அந்தமாரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேணாம்னா ரேங்க் கொடுத்துக்கோங்க. கலரில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ரெட்டு கொடுத்தீங்கன்னா ரெட்டு மாறும், பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக் மாறும். அதுக்குள்ளேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கணும், தமிழுக்கு மட்டும் கலர் மாறலன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் கலர் மாறக்கூடாதுன்னா நீங்கள் அந்தமாரி வச்சிங்கன்னா இதுக்கு மட்டும் உங்களுக்கு கலர் மாறாது. கலருக்கு மட்டும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு மட்டும் எந்த கலர் வேணுமோ வச்சுக்கின்னு டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டி, இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பல்சுன்னு வேணுமோ வச்சுக்கலாம். ரொட்டேட், இது வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய்ட்டு உங்களுக்கு எந்த மாடல் எந்தெந்த மாடலில் ஃபாண்ட் வேணுமோ அந்தமாரி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு இது வைக்கிறேன். இது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டைலில் போய்ட்டு நீங்கள் எப்படி ஸ்டைல் எந்தெந்த ஸ்டைலில் வேணுமோ வச்சுக்கலாம். அது நீங்கள் தமிழுக்கு மட்டும் வேறு மாதிரி மாடல் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த ஆப்ஷன் கூட கொடுத்துக்குறாங்க கீழே. இது வந்து கர்வ்ஸ், நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வளைவாக வேணா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கன்னா கலர் வந்துடும். நீங்கள் இந்தமாரி வளைவாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இந்தமாரி கூட வைக்கிறதா வச்சுக்கலாம். ரெட்டுன்னு வச்சுட்டு ரேங்க் கொடுத்துக்கோங்க, டிக் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் ரொட்டேட் இதெல்லாம் சொல்கிறேன். பேக்ரவுண்டு உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு மட்டும் தனியாக நீங்கள் கலர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு நீங்கள் எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ, ரோஸ், பிளாக் எல்லா கலரும் இருக்குது. இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சைடு ஃபுல்லாக போகிற மாதிரி, அந்த சைடு போகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த சைடு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் மேலே பாதி, கீழே உங்களுக்கு இவ்வளோ வேணும், மேலே உங்களுக்கு இவ்வளோ கலர் வேணும், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் கலருக்கான ரேடியஸ். எனக்கு இது வேணாம். சரி, நான் திக்குத்துக்கிறேன் இப்படியே. திக்குத்துக்கவும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு இந்த இடத்துல போனீங்கன்னா அலின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு லெட்டர் மட்டும் சென்டரில் வந்துடும். இந்தமாரி வச்சிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்தமாரி தான் சேர்ந்துருவோம். பேக்ரவுண்டு இது சொல்லிட்டேன். ஸ்பேஸிங், உங்கள் லெட்டர்ஸுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட லெட்டர்ஸு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே போனீங்கன்னா வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் மட்டும் விடுற மாதிரி இல்லை, லெட்டர்ஸுக்கு நடுவில் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு தண்டா விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி விட்டு திக்குத்துக்கோங்க. லைன் ஸ்பேஸிங், உங்கள் லைன் இருக்குன்னா அந்த நடுவில் சென்டருக்கான ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸில் வேணும்னு உங்களுக்கு வச்சுட்டு திக்குத்துக்கோங்க. ஸ்ட்ராக், அது போனீங்கன்னா இங்கே திக்குத்திங்கன்னா உங்களோட மேமுக்கு வெளியே ஒரு லேயர் மாரி ஒன்று வரும். நீங்கள் இப்போ ரெட்டு கொத்திங்கன்னா ரெட் கலர் லேயர் ஆட்டம் ஒன்று வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கொத்துக்கோங்க. பெஸ்ட்டு திக்குத்துக்கோங்க. ஷேடோ, உங்களோட லெட்டர்ஸுக்கு வெளியே உங்களுக்கு ஷேடோ வேணுன்னா கூட வச்சுக்கலாம். அது கூட கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ப்ளஸ் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளர் ரேடியஸ் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமா இல்லை பாதி மட்டும் வந்தால் போதுமா என்ன ஊற்றலாம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னர் ஷேடோ, இன்னர் ஷேடோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட லெட்டர்ஸ் உள்ள ஷேடோ வரும். அதுக்கப்புறம் எம்பஸ் அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட பாதி லெட்டர் மட்டும் தெரியும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்தமாரி கூட நீங்கள் வைக்கலாம். அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேம தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வைக்கலாம். ஆன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3D ரொட்டேட், இது போனீங்கன்னா உங்களோட சேனல் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி என்ன ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு 3D டெக்ஸ்ட்டு இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வெளியே 3D ஆட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லெட்டர்ஸு 3D ஆட்டம் இருக்கும், அதுக்கும் நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துக்குறாங்க. இது வந்து உங்களோட இது மேலே போகிற மாரி, அந்தமாரி இன்னும் நிறைய கொடுத்துக்குறாங்க. உங்களுக்கு என்ன ரா உங்களுக்கு வேணா டிக் கொடுக்கணும் அப்படின்னா ரங் கொடுத்துக்கோங்க. ஷேடோ, இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட லெட்டர்ஸு கீழே ஷேடோ வரும், கீழே வருது பாருங்கள். அது கூட நீங்கள் கலர் வச்சுக்கலாம், பிளாக்கு, ஒயிட்டு எல்லா கலரும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தேவையான ரேடியஸ், ப்ளர் ரேடியஸ். இது வந்து உங்களுக்கு பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் கூடா அப்படிலாம் நீங்கள் ப்ளர் பண்ண தந்தால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு டிக் கொடுத்துக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன்னா உங்களோட லெட்டர்ஸு கீழே ஒரு லேயர் ஆட்டம் ஒன்று போகும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஃப்ளெக்ஷன் ஒரு லெட்டர்ஸ் ஆட்டம் வரும், அது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஷேப்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து
இந்த இடத்துல மட்டும் இப்போ நீங்கள் எதாவது ஒன்று வைக்கிறீங்கன்னா அந்த இடத்த மட்டும் வெள்ளை கலரில் வச்சுக்கலாம். அதுக்கும் நான் இதுக்கு நீங்கள் கமெண்ட், இப்போ நீங்கள் எதாவது கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அது இந்த இடத்துல வச்சு பண்ணிக்கலாம். அந்த அதுக்கான நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க, ராங்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க. அதுக்கும் நீங்கள் கலர் செட் பண்ணி தந்தால் பண்ணிக்கலாம், வேணாம்னா ராங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் இமேஜின்னு வர ஆடு, இப்போ நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பிடிஎஃப் இது வச்சுட்டு இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணுறீங்கன்னா டிக் எடுத்துக்கோங்க. டிக் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சுட்டு குட்டியாக வேணா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குட்டியாக இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா அந்தமாரி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு முந்தி உங்களோட ஃபோட்டோவை சேவ் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் கே இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து கஸ்டமுக்கு போனீங்கன்னா உங்களோட குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் வேணுமா அப்படின்னா லோ குவாலிட்டியில் வேணுமா அது மாரி வச்சுக்கோங்க. நான் வெரி ஹை குவாலிட்டியில் வச்சுட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நெட்டாக சரி, வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது எப்படி மாற்றலாம்னா யூடியூப் ஸ்டுடியோ ஒய்டி ஸ்டுடியோ உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும், யூடியூபர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நீங்கள் எதுக்கு வீடியோ இப்போ நீங்கள் தப்னையில் எதுக்கு மாற்ற போகிறீங்களோ அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பென்சில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி அந்த பென்சிலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்து இப்போ நீங்கள் சேவ் பண்ண இமேஜை வச்சுட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் சேவ் ஆகிடும், உங்களோட இமேஜ் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான டப்னில் வந்துடும். இப்போ நீங்கள் சேவ் கொடுக்குறீங்கன்னா இதை சேவ் கொடுத்துக்கோங்க. எடிட் சேவ்னு வந்துச்சுன்னா அதுதான். இப்போ நீங்கள் யூடியூப்குள்ளே போய் பார்க்குறீங்கன்னா இப்போ உங்களோட யூடியூப்குள்ளே போய் பார்க்குறீங்கன்னா தப்னில் சேஞ்ச் ஆகிருக்கும். இது பாருங்க, நான் எடிட் பண்ண தப்னில் வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெலகிராம்க்கான லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.